Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about fertilization. What is fertilization? The process of combining the male and female gametes. Male gametes sperm and female gametes ovum. In the rendu fuse agra process ku peru da fertilization. In the fertilization nadakkuradhukku நிறையா ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஃபர்டிலைசேஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கலாம். த ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூபு. இப்போ ஒரு ரவுண்ட் போடுறேன். இந்த பிளேஸு தான் நமக்கு என்னது, ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூபு. இது ஆம்புலா, இது இஸ்துமஸ். இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பிளேஸு தான் வந்து ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன். இந்த இடத்துல தான் ஃபர்டிலைசேஷன்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்செமினேஷன். வாட் இஸ் இன்செமினேஷன்? டூரிங் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ், அதாவது காய்டஸ். டூரிங் காய்டஸ் செமன் இஸ் ரிலீஸ்டு பை த பெனிஸ் இன் டு தி வெஜைனா. இதுதான் இன்செமினேஷன். ஸோ வெஜைனாவில் பெனிஸ் மூலமாக என்னாகும் அப்படின்னா செமன் வந்து ரிலீஸ் ஆகும். இங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த செமனில் இருந்து ஸ்போம் வந்துட்டு சர்விக்கல் கெனால் மூலமாக உள்ளே போகும். சர்விக்கல் கெனாவில் இருந்து சர்விக்ஸு, தென் யுட்ரஸ், யுட்ரஸ்லேருந்து இந்த இஸ்துமஸ் இங்கே வரைக்கும் இந்த ஸ்போம் வந்து ரீச் ஆகும். ஓவரியில் இருந்து ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஓவம் வெளியில் வரும்போது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், இந்த ஃபிம்பிரியை என்ன பண்ணுன்னா அதை கேட்ச் பண்ணி இன்ஃபண்டிபுலம்குள்ளே உள்ளார விடும். ஓகே, இந்த இன்ஃபண்டிபுலமில் இருந்து அந்த எக்கு ஆம்புலா ரீஜனுக்கு போய் சேரும். ஆம்புலா ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த எக்கு ப்ளஸ் இஸ்துமஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்போம், இதை ரெண்டும் எங்கே மீட் ஆகும் அப்படின்னா ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன், இந்த இடத்துல மீட் பண்ணும்போது ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம். இந்த டயக்ராமில் என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிற கிளியராக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரில் நம்ம எந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்குது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு. ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இதுக்கு முன்னாடி பார்த்த டயக்ராமில் கிளியராக பார்த்துட்டோம். இப்போது இந்த டயக்ராம் கிளியராக பாருங்கள். நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிக்சர், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கவனி, த ஸ்போம் மைக்ரேட் த்ரூ த கோட் ஆஃப் ஃபாலிக்குல் செல்ஸ் அண்ட் பைண்ட்ஸ் டு ரிசப்டார் மாலிகூல்ஸ் இந்த ஜோனா பெலுசிடா ஆஃப் த எக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்போ மைக்ரேட் ஆகி எக்கை போய் மீட் பண்ணிருச்சு. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு இல்லையா? ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்போம்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலும் எக்குக்குள்ளே போய் சேரணும். அப்போ அந்த ஸ்போம் என்ன பண்ணணும், ஜோனா பெலுசிடாவை பெனிட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இந்த ஜோனா பெலுசிடாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரிசப்டார் மாலிகுல்ஸ் வெளியில் இருக்குது. ஜோனா பெலுசிடா மேலே ஃபெர்டிலைசின் அப்படிங்கிற ஒரு ரிசப்டார் இருக்குது, சரியா? இந்த ரிசப்டார்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்போம் உடச்சிக்கிட்டு உள்ளே போகணும். ஓகே, தென் செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஜோனா பெலுசிடா மேலே இருக்கக்கூடிய ரிசப்டார் ஃபெர்டிலைசினை என்ன பண்ணிடுச்சு, உடச்சிட்டு உள்ளே போயிடுச்சு. ஓகே, அதுக்கு ஒரு என்சைமை யூஸ் பண்ணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள், த பைண்டிங் இன்டியூஸ் த அக்ரோசோம் ரியாக்ஷன் இன் விச் த ஸ்போம் ரிலீஸ்டு ஹைலுரோனிடேஸ் இன் டு தி ஜோனா பெலுசிடா. ஓகே, இந்த ஸ்போமோட ஹெட்டில் பார்த்திங்கன்னா அக்ரோசோம் இருக்கு இல்லையா, இந்த அக்ரோசோம்குள்ளே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்சைம் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அந்த என்சைமோட நேமு ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம்.
இந்த என்சைமை வச்சு தான் சோனா பெலுசிடாவை பெனிட்ரேட் பண்ணி அந்த ஸ்போம் வந்து உள்ளுக்குள்ளே போகும். இது செகண்ட் ஸ்டெப்பு. அக்ரோசோமில் உள்ளுக்குள்ளே இந்த என்சைம் இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அக்ரோசோம் ரியாக்ஷன் அப்படின்னும் பேர். தென் தேர்ட் ஸ்டேஜ், பிரேக் டவுன் ஆஃப் த சோனா பெலுசிடா பை தீஸ் என்சைம்ஸ் அலோஸ் த ஸ்போம் டு ரீச் த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த எக்கு. ஸோ இங்கே இந்த சோனா பெலுசிடாவை பெனிட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்துச்சு இல்லையா ஸ்போமு, அந்த ஸ்போம் என்ன பண்ணுனா எக்கோட பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே என்னாகுது அட்டாச் ஆகுது. சரியா, அட்டாச் ஆகிட்டு இந்த ஸ்போம்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதும் ஸ்போம் எக்குக்குள்ளே இருக்கக்கூடியது என்னாகும் அப்படின்னா மிங்கிள் ஆகும். தென் ஃபோர்த் ஸ்டேஜ், த நியூக்ளியஸ் அண்ட் அதர் காம்போனன்ட் ஆஃப் த ஸ்போம் என்டர் த எக்கு. ஸ்போமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ப்ளஸ்ஸு இது கூட சென்ட்ரியோலும் இருக்கும். இந்த சென்ட்ரியோல் இதெல்லாம் என்னாகுது அப்படின்னா எக்குக்குள்ளே என்டர் ஆகுது. இது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ். தென் ஃபிஃப்த்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃபார்ம் எ பேரியர் கால்டு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் விச் நவ் ஃபங்க்ஷன் ஆஸ் எ பிளாக் டு பாலிஸ்போமே. இப்போது ஒரு எக்கை வந்து ஒரு ஸ்போம் மட்டும் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிடுச்சு இல்லையா, உள்ளே போன உடனே திரும்பவும் இன்னொரு ஸ்போம் வந்து அந்த எக்குக்குள்ளே போகாமல் தடுக்கிறோட வேலையை பண்ணுறது இந்த கார்டிகல் கிரானியூல்ஸு. இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்போம் உள்ளே போன உடனே அது ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணி அது ஃபர்தராக இன்னும் ஒன்று ரெண்டு ஸ்போம்ஸ் வந்து உள்ளே போகிறத பிளாக் பண்ணுது. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சோனா பெலுசிடா தான். சரியா, இந்த சோனா பெலுசிடா என்ன பண்ணுன்னா சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரிவெண்ட் என்ட்ரி ஆஃப் த ஸ்போம்ஸு. சோனா பெலுசிடா ஸ்ட்ரக்சரலாக வந்து என்னாகும் ஆல்டர்னேட் ஆகிடும் ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷன். வை த சோனா பெலுசிடா சேஞ்சிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் டு ப்ரிவெண்ட் பாலிஸ்போமே, த சோனா பெலுசிடா எ ஸ்ட்ரக்சர் தட் சரவுண்ட்ஸ் அ எக் பிகம்ஸ் இம்பர்மியபிள் அப்பான் ஃபர்டிலைசேஷன், இட் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபர்தர் ஸ்போம்ஸு. திரும்ப திரும்ப ஸ்போம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறத இந்த சோனா பெலுசிடா என்னாகும் அப்படின்னாக்கா ப்ரொடக்ட் பண்ணும். இது வந்து நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. நவ் வி வில் கோ ஃபார் த நோட்ஸ். ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் வென் எ ஹேப்ளாய்டு ஸ்போம் ஃபியூஸ் வித் த ஹேப்ளாய்டு ஓவம் டு ஃபார்ம் எ ஃபர்டிலைஸ்டு எக்கு ஆர் டிப்ளாய்டு ஜைகோட்டு. ஸோ ஹேப்ளாய்டு அப்படிங்கிறது ஒன் எண் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போமு. இங்கே ஹேப்ளாய்டு ஓவம் அப்படிங்கிறது ஒரு எண் இருக்கக்கூடிய ஒரு ஓவம். ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஃபர்டிலைஸ்டு எக்கில் என்ன இருக்கும், டூ நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இதை நம்ம டிப்ளாய்டு சைகோட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன். இந்த ஃபர்டிலைசேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்னென்னு பார்த்தோம், இன்செமினேஷன் பார்த்தோம் இல்லையா. இன்செமினேஷன் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், த டூரிங் த காப்புலேஷன் செமன் இஸ் ரிலீஸ்டு பை த பெனிஸ் இன் டு தி ஃபீமேல் ட்ராக் ஆஃப் வெஜைனா. வெஜைனாவில் ரிப்ரடக்டிவ் ட்ராக்கில் போயிட்டு என்னாகும் செமனை ரிலீஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்செமினேஷன்னு சொன்னோம். இன்செமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் செகண்டு ஸ்டெப்பு தான் கெப்பாசிட்டேஷன். த ஸ்போம்ஸ் டெபாசிட்டட் இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் அண்டர்கோ கெப்பாசிட்டேஷன். இன்செமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து இந்த கெப்பாசிட்டேஷன், விச் இஸ் எ பயோகெமிக்கல் ஈவெண்ட்ஸ் தட் எனபிள்ஸ் த ஸ்போம் டு பெனிட்ரேட் அண்ட் ஃபர்டிலைஸ்டு த எக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சில பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து என்னாகும் அப்படின்னா ஸ்போமு பெனிட்ரேட் பண்ணி எக்குக்குள்ளே போயிடுது. ஸோ எக்குக்குள்ளே போகிறதுக்கு தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. சரியா, ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இஃப் த ஓவம் அண்ட் ஸ்போம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமன்டேனியஸ்லி டு தி ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஃபர்டிலைசேஷன் ஓவமும் ஸ்போமும் எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னா ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்குது. தென் பிஃபோர் எ ஸ்போம் கேன் என்டர் இன்டு தி எக் இட் மஸ்ட்
penetrate the multiple layer of granulosa cells which are around the ovum forming the corona radiata. So in the edathila in the sperms vandu ullukulla egg end reach pannanum appadina first enna pannanum na egg sutti irukkakudiya in the multi layer irukkliya known as granulosa in the granulosa va penetrate panni ullukulla poganum seriya which are around the ovum forming the corona radiata. இந்த கரோனா ரேடியேட்டாவையும் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி உடச்சி பெனிட்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்கு ஒரு ஹார்மோனை யூஸ் பண்ணுது. தட் ஹார்மோன் இஸ் நோனஸ் ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கிற ஹார்மோன் சரியா. த ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை த அட்கசிவ் சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹைலுரோனிக் ஆசிட். இந்த ஆசிட் மூலமாக என்னாகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே எக்கை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிடும் இந்த ஸ்போம். டிஸ் இன்டிகிரேட்ஸ் ரிலீஸிங் த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் ஹைலுரோனிடேஸ் டியூரிங் ஸ்போம் என்ட்ரி த்ரூ த கரோனா ரேடியேட்டா அண்டு ஜோனா பெலுசிடா. ஸோ ஸ்போம் என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்போம்குள்ளே ஒரு என்சைம் அதோட அக்ரோசோம்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்சைம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த என்சைமோட நேமு ஹைலுரோனிடேஸ் இந்த என்சைம் நேம் மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு புரோட்டீனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். அதனால தான் இதை புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்ல லைட்டிக்னாவே லைசிஸ் ஓகேவா. இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா கரோனா ரேடியேட்டாவையும் ஜோனா பெலுசிடாவையும் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்டு அக்ரோசோமல் ரியாக்ஷன். ஏன் இது அக்ரோசோமல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்போமோட ஹெட் பகுதியில் இந்த அக்ரோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா. இந்த அக்ரோசோமில் தான் என்ன இருக்கும் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் புரோட்டியோலைட்டிக் என்சைம் வந்து இருக்குது. அதனால் இதை அக்ரோசோமல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். Once fertilization is accomplished, cortical granules from the cytoplasm of the ovum from a barrier called fertilization membrane around the ovum preventing further penetration of the other sperms. So fertilization, once வந்து fertilization ஆகி முடிஞ்சு இந்த ஸ்போம் வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆனதும் ஸ்போமில் இருக்கக்கூடிய எக்கில் இருக்கக்கூடிய சைட்டோப்ளாசம் இது ரெண்டும் ஓவம் ஓவமில் இருக்கக்கூடிய சைட்டோப்ளாசம் ப்ளஸ் ஸ்போம் இது ரெண்டும் என்னாகும்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகிடுது. தென் ஃப்ரம் த பேரியர் கால்டு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் இந்த ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு எக் ஸ்போம் வந்து எக்குக்குள்ளே போன உடனே இந்த ஓவம் இருக்கக்கூடிய மெம்பரின் என்னாகும் அப்படின்னா கவர் ஆயிடணும் க்ளோஸ் ஆயிடணும். எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் த பாலிஸ்போமி ஓகேவா. ஃபர்தராக திரும்பவும் வந்துட்டு மோர் ஸ்போம்ஸ் வந்து அந்த எக்குக்குள்ளே போய் ஃபர்டிலைசேஷனை வந்து சரி பண்ணணும் இல்லையா. உள்ளுக்குள்ளே நிறையா ஸ்போம்ஸ் போச்சு அப்படின்னா அதை பாலிஸ்போமின்னு சொல்லுவோம். ஸோ பாலிஸ்போமி உள்ளே போச்சு அப்படின்னாவே அந்த ஒரு ப்ரெக்னன்சி வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓவம் சுற்றி இருக்கக்கூடிய ஜோனா பெலுசிடா அண்டு கரோனா ரேடியேட்டா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பேரியர் மாதிரி ஒர்க் ஆகி ஃபர்தராக வேறு ஒரு ஸ்போம் உள்ளே போகிறத வந்து தடுக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரினோட இன்னொரு ஒர்க்கை எதுக்கு அப்படின்னா த ஓவம் பெனிட்ரேட்டிங் ஃபர்தர் ஸ்போம்ஸு ஓகேவா. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அட் பாலிஸ்போமி. இப்போது பாலிஸ்போமி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ப்ரிவெண்ட் ஆயிடும். இந்த ஃபர்டிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்செமினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். தென் செகண்டு கெப்பாசிட்டேஷன். இந்த கெப்பாசிட்டேஷன் அப்படிங்கும்போது ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு நடக்கும். தென் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஆஃப் ஸ்போம் டுவர்ட்ஸ் எக்கு. ஸோ இந்த ஸ்போம் என்னாகும் அப்படின்னா எக்கை வந்து எக்கை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கும் சரியா. இப்படி மூவ் ஆகும்போது அந்த ஸ்போம்க்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ப்ரோஸ்டோகிளாண்டின். இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் தான் ஸ்போம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும் சரியா டு மீட் த எக்கு. அண்டு வெஸ்டிபுலார் செக்ரீஷன்ஸ் ஆல்சோ என்ஹான்ஸ் த ஸ்போம் மோட்டிலிட்டி விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீமேல். ஃபீமேலில் இருக்கக்கூடிய இந்த
பெஸ்ட்டு இட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில கெமிக்கல்ஸும் ஸ்போமனெல்லாம் ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென்னு இந்த ஸ்போம் வந்து உள்ளே போ உள்ளே வந்து எக்குக்குள்ளே என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆஃப் த ஸ்போம் இன்டு தி எக்கு, இந்த டைமில் தான் நம்ம என்ன பார்த்தோம், இந்த அக்ரோசோமல் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம். எக்கு எக்குக்குள்ளே ஸ்போம்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா, இந்த அக்ரோசோமில் சோமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன பண்ணணும், நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அந்த எக்குக்குள்ளே அந்த ஸ்போம் வந்து போக முடியும். சரியா? தென் உள்ளுக்குள்ளே போன அந்த எக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது ஸ்போமும் அந்த எக்கும் மீட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸை வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம, ஃபர்டிலைசேஷன் கோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்டிலைசேஷன் கோன் அப்படின்னாவே த பாயிண்ட் வேர் த ஸ்போம் டச் த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஆஃப் த எக், த சைட்டோபிளாசம் ஆஃப் த எக் பல்ஜஸ் டு த ஃபார்ம் எ கோன் லைக் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் ஃபர்டிலைசேஷன் கோன், விச் ரீட்ராக்ட் தி நியூக்ளியோஸ் அண்ட் மிட் பீஸ் ஆஃப் த ஸ்போம் இன்சைட் தி எக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் கோன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது எக்கும் ஸ்போமும் அதாவது எக்கு வந்து எந்த இடத்துல ஸ்போம் உள்ளே போகுதோ அந்த இடத்த வந்து ஃபர்டிலைசேஷன் கோன் அப்படிங்கிறோம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டேஜு அந்த ஃபர்டிலைசேஷன் அந்த ஜோனா பெலுசிடாவை தொலை போட்டுட்டு உள்ளே போகணும் இல்லையா, அப்போது அந்த இடத்துல ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும், ஒரு பேரியர் இருக்கும். அந்த அதை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா, தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரிசப்டார்ஸ். அந்த அதை வந்து நம்ம ரிசப்டார்னு சொல்லுவோம். இதை ஃபர்டிலைசிங் ரிசப்டார்னு சொல்லலாம். இந்த ஃபர்டிலைசன் ரிசப்டார்ஸை தொலை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இந்த ஸ்போம் வந்து ரீச் ஆகும் எக்கை. சரியா? எக்கை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்போம்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ப்ளஸ் சென்ட்ரியோல் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி என்னாகும் அப்படின்னாக்கா, செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஃபர்டிலைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.